வணக்கம். வெள்ளூர் மாலதீஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் சூப்பரான கரம் மசாலாங்க, எல்லாத்துக்குமே, வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ரெண்டுத்துக்குமே இதை யூஸ் பண்ணலாம். இதை அரைச்சி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் போட்டாலே போதுங்க, நல்லா மனம் வரும். ஏற்கனவே என்னுடைய கரம் மசாலா நான் ரெண்டோ ஒன்றோ போட்டிருக்கேங்க, என்னுடைய வெள்ளூர் மாலதீஸ் கிச்சனில் இருக்கும். இன்றைக்கும் ஒரு வித்தியாசமானதுங்க இது, இது இன்னும் நல்லாவே இருக்கும், நல்ல வாசனை வருங்க. இப்போ நான் டைரெக்டாக ரெசிபிக்கு போகிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன், மராட்டி மொட்டு 50 கிராம், அனாசிப்பூ 50 கிராம், சோம்பு 50 கிராம், ஆர்டினரி பட்டைங்க, ரெண்டு பட்டையும் நான் இப்போ சேர்க்க போகிறேன், சுருள் பட்டையும் சேர்க்க போகிறேன், அது ஒரு 10 கிராமுங்க. உங்களுக்கு ஒவ்வொன்றையும் நான் கிராம் கணக்கிலே சொல்லிடுறேன். அப்புறம் இது ஒரு 10 கிராம் கல்பாசி. இப்போ ஏலக்காய் ஒரு 20ங்க. இதை அரைச்சி வச்சோம்னா 6-7 மாதம் நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து ரொம்ப நாளைக்கு வரும், கெட்டு போகாதுங்க. இப்போது நான் டைரெக்டாக கடாய்க்கு போயிடுறேன். ஒவ்வொன்றையும் நான் ஆட் பண்ணுறதை உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேங்க. 50 கிராம் லவங்கம், ரொம்பலாம் வந்து வறக்கணும் அப்படிலாம் இல்லைங்க, லைட்டாக சூடு ஏறினா போதும். அதிலே நான் என்ன பண்ணுறேங்க, சோம்பு 50 கிராம், 50 கிராம்ஸ்னே கூட நீங்கள் வாங்கி வந்துடுங்க கடையில். இது வந்து அனாசிப்பூன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவும் 50 கிராம்ஸ். இப்போ இது லைட்டாக சூடு ஆகட்டும், அடுத்த பொருள் போடலாம். பாருங்க, லைட்டாக தான் எல்லாமே சூடுன்னு சொல்லிட்டேன், அப்படியே வறுக்கணும்லாம் அவசியம் இல்லை. இது நல்லா சூடாயிடுச்சுங்க. நான் உங்களுக்காகவே எல்லாம் 50 கிராம்ஸ் வாங்கிட்டு வந்து உங்களுக்காக காமிக்கிறேன். இது பாருங்க, லைட்டாக இப்போது சூடாயிடுச்சு. கடாயை சூடு தான், 50 கிராம் லார்ஜ் அமௌண்ட்டாக இருந்ததுன்னா 10 கிராம் கூட வாங்கிக்கோங்க, தப்பு கிடையாது. இந்த பாருங்க, இதில் நான் சக்கரை ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதில் 3 ஸ்பூன் இது சீரகம், இது இதுவும் லைட்டாக வறுபடட்டும். அதுலேயும் என்ன பண்ணுற பாருங்க, தனியா 1, 2, 3, 4 ஸ்பூன் தனியா, இந்த மாதிரி சக்கரை ஸ்பூனுங்க. நான் தீய மிதமாக தான் வச்சுருக்கேன், லைட்டாக எல்லாமே லைட்டாக தான் வறுக்க போகிறேன். இதுலேயே என்ன பண்ணுறேங்க, நான் எடுத்த ஏலக்காய் ஒரு 20 ஏலக்காய், கம்மி குவான்டிட்டியும் செய்யலாம், ஒரே குவான்டிட்டியாக தான், எல்லாமே ரொம்ப அதிகமான, பாருங்கள் மிதமான தீயில் வறுத்துட்டுருக்கேன், கம்மியான குவான்டிட்டி கூட வாங்கி செஞ்சுக்கோங்க. இது வந்து நான் அரைக்கிறது எப்படியும் குறைஞ்சபட்சம் 6 மாதம் தாராளமாக வரும், நல்ல மனம் இருக்குங்க. பாருங்கள் லைட்டாக தான், தீயை மிதமாக வச்சு கல்பாசி, இது ஒரு 10 கிராம் தாங்க, இது வெயிட் இருக்காது. இதுலேயும் என்ன பண்ணுறேன், நம்ம ஆர்டினரியாக வாங்கின பட்டை, கொஞ்சம் சுருள் பட்டையும் சேர்க்க போகிறேன். இந்த பட்டை வந்து ஒரு 50 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க, எல்லாமே சேர்த்து 100 கிராம் சேர்க்க போகிறேன். ஸோ அதையும் சேர்க்கணும். இதில் இது பாருங்கள், இது பேர் மராட்டி மொட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு 7 பூ போடுறோம். சரி, இதுவும் லேசாக சூடேறியிருக்கு. நம்ம ஆர்டினரியாக யூஸ் பண்ணுற பட்டையை சேர்த்தேன். இப்போ சுருள் பட்டை பாருங்கள், இது இது வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டும் சேர்த்து, இது ஒரு 50 கிராம், அது ஒரு 50 கிராம், மொத்தம் 100 கிராம். இதுவும் ஸ்லைட்டாக சூடு தாங்க, இந்த ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப வெயிலையும் வச்சு வறக்கலாம், அரைச்சிக்கலாங்க, வெயிலில் வச்சும் நீங்கள் அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினோடனே நம்ம உடனே மிக்சியில் அரைச்சிக்கலாம். பாருங்கள் பிரிஞ்சி இலை, இந்த பே லீஃப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது அது ஒரு 10 இலை சேர்க்குறேங்க. அவ்வளோதான், நான் போட்டப்பட்ட இலை ரெண்டுமே லைட்டாக சூடாயிடுச்சுங்க. இப்போ மிளகு சேர்க்க போகிறேன், 10 மிளகாய், 10 இல்லை 15 காஞ்ச மிளகாங்க, இதுவும் நல்லா வறுத்துக்கலாம். மிளகாவும் வறுப்பிட்டு போச்சுங்க. மிளகு சேர்க்க போகிறேன், பாருங்கள் 1, 2, 3, 4, இது ஒரு 50 கிராம் இருக்கலாம். இதை படப்படான வந்து முடிச்சிட்டேன். கரம் மசாலாலாம் எல்லாம் வறுத்ததை பார்த்தீங்க,
ஃபைனலாக ஒரு 10 கிராம் ஜாதி பத்திரின்னு சொல்லுவாங்க. இதை கண்டிப்பாக ஃப்ளைட்டாக தான் வறுத்தேன், எல்லாத்தையும் ஆற போட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இது மொத்தத்தையும் ஒரு ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி ஜலிச்சிக்கலாங்க. இப்போ நான் பாதி பாதியாக போட்டு அரைக்கிறேன். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி ஜலிச்சுட்டுருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டோம்னா நம்மளுக்கு அந்த ஈரம் போயிடுச்சுன்னா நல்லா இருக்குங்க பவுடரு. இது வந்து நான் வந்து சொல்லிட்டு 6-7 மாதம் 1 வருஷம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெளியிலே இருந்தாலும் கெட்டு போகாது, ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து எங்கள் வீட்டுக்கு தேவையான அளவுக்கு நிறைய அரைக்கிறேன். 10 கிராம் கூட அரைச்சி பாருங்க, பிரமாதமான நல்ல வாசனை இருக்கும். இந்த மாதிரி நான் எனக்கு 2 டப்பா வந்திருக்குங்க. எனக்கு இது 1 இயர் கூட வந்துடும், யூசேஜை பொறுத்து இருக்குது. ரெகுலராக என்பி வெஜிடேரியன்லலாம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. பட்டையிலே நிறைய கொலஸ்ட்ரால் குறைக்கிற சத்துக்கள் இருக்குது, அதனால் இந்த மாதிரி சுருள் பட்டை வந்து கிடைக்கும், எல்லாருக்குமே தெரியும். இந்த பட்டையும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம நாட்டில் விளையிற அந்த பட்டை, இது ரெண்டுமே இங்கே தான் விளையுது, பட் இது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், அது கொஞ்சம் நார்மல் ரேட்டில் இருக்கும். நான் ரெண்டுமே கலந்துருக்குறேன், அது ஒரு 50 கிராம்ஸ், இது ஒரு 50 கிராம்ஸ். பட்டை மட்டும் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன், 100 கிராம்ஸ், மற்றதெல்லாம் 50 கிராம்ஸ். நான் என்னென்ன சேர்த்துருக்கேன்றதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அளவுகளோடு உங்களுக்கு நான் அமுச்சு விட்றேன். இதை செஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், வெஜிடேரியனுக்கு, நான் என்பிக்கு, எல்லாத்துக்குமே இது போட்டிங்கன்னா வீடே மணக்குங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.